வணக்கம் மாணவர்களே உங்கள் அனைவரையும் ரோஜா தோட்டம் காணொளிக்கு அன்போடு வரவேற்கிறேன் நாம இன்னைக்கு வீம்பால் வந்த விளைவு அப்படிங்கிற கதையை பார்க்க போறோம் இந்த கதை ஒரு சின்ன கதை ஆனா நல்லா இருக்கும் கேட்க கேக்குறீங்களா முதல்ல இந்த கதையை நான் என்னுடைய சொந்த நடையில சொல்றேன் அப்புறமா வாசித்தும் காமிக்கிறேன் வாங்க மாணவர்களே ஒரு ஊர்ல ஒரு வணிகர் இருந்தாரு அவரு குதிரையில போய் அவருடைய வியாபாரத்தை பாப்பாரு ஒரு நாள் வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு வந்தபோது அவருக்கு களைப்பா இருந்தது அதனால ஒரு மரத்தடியில அந்த குதிரையை கட்டிட்டு அவரும் ஓய்வெடுத்தாரு அந்த நேரம் இன்னொரு வீரன் வந்து குதிரையில வந்தான் அவனும் என்ன பண்ணான்னா அந்த குதிரைய ஏற்கனவே கட்டியிருந்த குதிரைக்கு பக்கத்திலேயே கட்டுறதுக்கு போனான் அப்போ நம்ம வியாபாரி சொல்றாரு தம்பி என்னுடைய குதிரை கொஞ்சம் முரட்டுத்தனமானது உன் குதிரையை எட்டி ஏதாவது உதச்சிடும் அதனால கொஞ்சம் தள்ளி கட்டுப்பா அப்படிங்கிறார் ஆனால் அந்த வீரன் என்ன பண்ணா அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு வியாபாரியோடைய குதிரைக்கு பக்கத்திலயே அவனுடைய குதிரையையும் கட்டிட்டு அவனும் ஓய்வெடுக்கிறான் வியாபாரி கலைப்பா இருந்ததுனால அப்படியே தூங்கிட்டார் திடீர்னு பார்த்தா வியாபாரியுடைய குதிரை அந்த வீரனுடைய குதிரையை எட்டி உதச்சிருச்சு எட்டி உதச்ச உடனே அந்த குதிரை கீழே விழுந்து அதனுடைய காலு அடிபட்டுடுச்சு உடஞ்சி போச்சின்னு வைங்களேன் அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு அந்த வீரனுக்கு ஒன்றும் புரியல அவன் கேட்டான் வியாபாரியை எழுப்பி வியாபாரி உன் குதிரை பாரு என்னுடைய குதிரையை எட்டி உதைச்சிடுச்சு என் குதிரையோட கால் உடஞ்சிடுச்சு நீ எனக்கு நஷ்டஈடு கொடுத்தாகணும் அப்படிங்கிறான் அப்போ வணிகர் சொல்றாரு நான் தான் நீ கட்டும்போதே சொன்ன என் குதிரை கொஞ்சம் முரட்டுத்தனமானது தள்ளி கட்டுன்னு சொன்னேன் நீ தான் கேட்கல அப்படிங்கிறாரு அதெல்லாம் முடியாது நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறான் முடியவே முடியாது அப்படின்னு வியாபாரி சொல்றாரு சரி இந்த பிரச்சனை ஒரு நீதிபதி கிட்ட போகுது நீதிபதி முன்னாடி போய் நிற்கிறாங்க ரெண்டு பேரும் வீரன் சொல்றான் இது மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்றான் அப்போ நீதிபதி வந்து அந்த வியாபாரியை பாத்தி கேக்குறாரு என்ன வணிகரே நீங்க என்ன சொல்றீங்க என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாரு அப்போ அந்த வணிகன் அமைதியா நிக்கிறாரு எதுவும் சொல்லல நான் கேட்டுட்டே இருக்கேன் நீங்க எதையும் சொல்லாம இருக்கீங்களே அப்படிங்கிறாரு நீதிபதி அப்பயும் அமைதியா இருக்காரு அப்ப நீதிபதி சொல்றாரு ஓ இந்த வணிகர் ஊமையா பேச வராதா அதனாலதான் பேசாம நிக்கிறாரா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்கிறார் உடனே வீரன் சொல்றான் இல்ல இல்ல நீதிபதி அவர்களே அவர் நல்லா பேசுவாரு நான் குதிரையை கொண்டு போய் கட்டும் போதே என் குதிரை முரட்டுத்தனமான குதிரை நீ தள்ளி கட்டுன்னு சொன்னாரு இவர் பேசினார் என்கிட்ட இவர் ஊமை கிடையாது அப்படிங்கிறான் உடனே நீதிபதி சொல்றாரு இதுல இருந்தே தெரியுது நீ வேணும்னே தான் அவர் சொல்லியும் கேட்காம அவர் குதிரை பக்கத்துல உன் குதிரையை கட்டியிருக்க மொட்டுத்தனமான குதிரன் சொல்லியும் அது பக்கத்துல கொண்டு போய் உன்னுடைய குதிரையை நீ கட்டியிருக்க அவர் சொல்லியும் நீ கேட்கல வீம்பு பிடிச்சிருக்க வீம்புனா அடம் மாணவர்களே இப்ப ஒன்னும் பண்ண முடியாது நஷ்டஈடு எதுவும் வாங்கி தர முடியாது அப்படின்னு அந்த பிரச்சனைய முடிச்சு வைக்கிறார் அந்த வீரனுக்கு வெட்கமா போச்சு தலை குனிஞ்சு நின்னுக்கிட்ட அப்போ வணிகர் சொல்றாரு நீதிபதி அவர்களே நான் பேசாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க என்ன நடந்தது அப்படிங்கறத உணர்த்ததுக்காகத்தான் நான் உண்மை போல நடிச்சேன் இதுதான் நீதிபதி அவர்களே நடந்தது அப்படின்னு நடந்தத சொல்றாரு இதுதான் மாணவர்களே கதை இந்த கதைய நான் வாசிக்கிறேன் ஏற்ற இறக்கத்தோட வாசிக்கிறேன் ஏன்னா நீங்களும் அதே மாதிரி வாசிச்சு பழகணும் இல்லையா இது வாசித்து முடிச்சிட்டு இதில் பின்பக்கம் கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன் என்ன பின்தொடர்ந்த மாணவர்களே ஒரு ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான் அவன் குதிரையில் சென்று வாணிகம் செய்து வந்தான் ஒரு நாள் அன்றைய வேலையை முடித்துவிட்டு களைப்புடன் வந்த அவன் சற்று நேரம் ஓய்வெடுக்க நினைத்தான் தனது குதிரையை அங்கிருந்த மரத்தடியில் கட்டிவிட்டு ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்தான் அச்சமயம் வீரன் ஒருவன் தனது குதிரையுடன் அதே மரத்தடியில் ஓய்வெடுக்க வந்தான் வணிகன் அந்த வீரனிடம் உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள் ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்றான் அதற்கு வீரன் முடியாது நான் இங்கே தான் கட்டுவேன் என்று சொல்லி குதிரையை கட்டிவிட்டு உணவு உண்ணச் சென்றார் வணிகன் கண்ணயர்ந்து விட்டார் வீரன் உணவு உண்ணும் இடைவேளையில் வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை உடைத்து தள்ளிவிட்டது அதனால் வீரனுடைய குதிரையின் கால் உடைந்து விட்டது வீரன் உடனே வணிகனை எழுப்பினான் என் குதிரையின் கால் உன் குதிரையினால் உடைந்து விட்டதால் எனக்கு நஷ்டஈடு கொடு என்று வணிகனிடம் கேட்டான் அதனை வணிகன் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் கட்டும் என் குதிரையை முரட்டு குதிரை என்றேன் நீதானே நான் சொன்னதை கேட்காமல் கட்டினாய் என்று வணிகன் மறுத்துவிட்டான் வணிகனே வா நீதிபதியிடம் செல்லலாம் என்றான் வீரன் இருவரும் நீதிபதியிடம் சென்றனர் வீரன் அவரிடம் நடந்ததை சொன்னான் நீதிபதி வீரன் கேட்டுவிட்டு என்ன கேட்டார் சொல்லாமல் மௌனமாக இருந்தான் உடனே நீதிபதி வணிகன் ஊமை இருக்கிறதே காதும் கேட்கவில்லையோ பலமுறை கேட்டும் பதில் சொல்லாமல் இருக்கிறானே என்றார் அதற்கு வீரன் அவன் பேசுவான் ஐயா அவன்தான் எனது குதிரையை முரட்டுத்தனமானது குதிரையை அருகில் கட்டாமல் தூர கட்டு என கூறினான் நான் தான் எனது குதிரை வீர குதிரை என்று சொல்லி கட்டி வைத்தேன் என கூறி முடித்தான் வீரன் கூறியதை கேட்ட நீதிபதி வீரனே வணிகன் எதுவும் கூற தேவையில்லை நீயே உனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாய் வீம்பு குணம் படைத்த உனக்கு வணிகன் எந்த வகையிலும் நஷ்ட தர தேவையில்லை என்று தீர்ப்பு கூறினார் நீதிபதியின் தீர்ப்பை கேட்டதும் வீம்பு குணம் கொண்ட வீரன் முகத்தில் அசடு வழிந்தது அதை கேட்ட வணிகன் ஐயா நீதிபதி அவர்களே நான் மௌனமாய் இருந்ததற்கு மன்னித்து விடுங்கள் உண்மையை புரிந்து கொண்டு நல்ல தீர்ப்பளித்தீர்கள் மிகவும் நன்றி என்று கூறினார் நீதிக்கருத்து வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் நீதிக்கருத்து என்ன வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் மாணவர்களே இங்க வீம்புங்கிறது அடம்னு கூட நாம எடுத்துக்கலாம் அடம் பிடிக்கிறா இல்லையா அந்த வீரன் இல்ல நான் இங்க தான் கட்டுவேன் அப்படின்னு கட்டுறான் இல்லையா அந்த மாதிரி இப்படி வாதம் இந்த மாதிரியான குணம் இருந்தா நமக்கு துன்பம் உண்டாகும் இதுதான் மாணவர்களே இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நீதி கருத்து மாணவர்களே வாங்க பேசலாம் அப்படிங்கிற தலைப்புல வீம்பால் வந்த விளைவு கதையை உமது சொந்த நடையில் கூறுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க நீங்க இந்த கதைய பெற்றோர்கள் கிட்டயோ மற்றவங்க கிட்டயோ சொல்லும் போது எப்படி சொல்லுவீங்களோ அந்த மாதிரி சொல்லி பழகுங்க அடுத்து இரண்டாவது பால் பண்ணையில் வரிசையில் நின்று பால் வாங்கும் போது ஒருவன் இடையில் குறுக்கே வந்து பால் வாங்கினால் நீ என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாம என்ன செய்வோம் யோசிக்கணும் மாணவர்களே எல்லாரும் வரிசையில் இருக்கும் போது ஒருத்தர் வரிசையில் இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும் இல்லையா அது நியாயம் சொல்லணும் ஐயா நாங்கெல்லாம் வரிசையில நிக்கிறோம் நீங்களும் எங்களை பின்தொடர்ந்து வரிசையில வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் இது மாதிரி நடுவுல வந்து கூடாது அதனால் நீங்க வரிசையில வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்ல மாட்டேன் அப்படின்னு வீம்பு பிடிக்கிறவங்களா இருந்தா வரிசையில நிக்கிற எல்லாருமா சேர்ந்து நீங்க முன்னாடி போக கூடாது பின்னாலதான் வரணும் அப்படின்ற கண்டனம் தெரிவிக்கலாம் அவர் வந்து சரியான காரணம் எதாவது சொல்றாருன்னு வைங்க மாணவர்களே இதோ அவருக்கு ஒரு அவசரம் தவிர்க்க முடியாத அவசரம் வீட்டுல ஒரு குழந்தைக்கு அவசரமான பால் தேவையா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது காரணமாக இருக்கலாம் ஒரு நியாயமான காரணத்தை சொல்றாருன்னு வைங்க இல்ல இந்த காரணம்தான் நான் போய் ஆகணும் வரிசையில நிக்காததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க என்ன கொஞ்சம் முன்னாடி அனுப்புங்க அப்படின்னு கேக்குறாருன்னு வைங்க அப்ப நாம அனுமதி கொடுக்கலாம் சரியா மாணவர்களே அப்புறம் இந்த பிரச்சனையை வேற எந்தெந்த முறையில கையாளலாங்கிறத பத்தி நீங்க ஆலோசனை செஞ்சு பேசுங்க மாணவர்களே உங்களுக்கு இடையே உட்கார்ந்து குழுவா அமர்ந்து பேசுங்க இந்த தலைப்பை அப்புறம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் அப்படிங்கிற தலைப்புல வினாக்களுக்கு விடையளிக்க கேட்டிருக்காங்க நான்கு நான்கு வினாக்கள் அந்த வினாக்களும் மிக எளிமையான வினாக்கள் மாணவர்களே நாம ஒவ்வொன்னா பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி வணிகன் எதில் சென்று வாணிகம் செய்தான் இதுக்கு நமக்கு விடை தெரியும் இல்லையா வணிகன் குதிரையில் சென்று வாணிகம் செய்தான் சரியா மாணவர்களே என்ன கூறினான் என்ன பதில் இதுக்கு உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள் ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்று வணிகன் வீரனிடம் கூறினான் இந்த விடை போதுமானது மாணவர்களே அடுத்து மூன்றாவது கேள்வி வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை என்ன செய்தது பார்க்கலாமா பதில வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது அதனால் வீரனின் குதிரையின் கால் உடைந்து விட்டது இப்படி பதில் எழுதுங்க மாணவர்களே அடுத்து கடைசி கேள்வி வீம்பால் வந்த விளைவு இக்கதையிலிருந்து நீ உணர்ந்து கொண்ட கருத்து அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு நம்ம என்ன பதில் எழுதலாம் இக்கதையிலிருந்து நான் எந்த காரணத்திற்காகவும் வீம்பு பிடிக்க கூடாது என்று உணர்ந்து கொண்டேன் மேலும் வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் என்று தெரிந்து கொண்டேன் அப்படின்னு எழுதி முடிங்க மாணவர்களே மாணவர்களே இந்த கேள்விகளை தொடர்ந்து நல்ல விறுவிறுப்பான உங்களுக்கு விருப்பமான சில செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு பொறுத்துக புதிர்க்கு விடை காணுதல் இதெல்லாம் இருக்கு இதொலியில பாக்கலாம் அது வரைக்கும் நீங்க இந்த பாடத்தை வாசிச்சு பாருங்க கதை சொல்லி பழகுங்க கேள்விகளுக்கான விடைகளை படிங்க என்னமானவர்களே அடுத்த காணொலியில சந்திக்கலாமா அது வரைக்கும்